சாப்பிட்டீங்களா? மதிய சாப்பாடு மருமக சமைச்சு கொடுக்குமா? இருக்கா சாப்பாடு வீட்டுல ரெடியா இருக்கா இல்லையா? ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சா உங்களால் நிறுத்தவே முடியாது. நான் என்ன ஏதுன்னு தெரியாம பேசி அப்புறம் அடி வாங்குறதா? கண்ணியத்திற்குரிய காவல்துறையின் துணை கண்காணிப்பாளர் அவர்களே, முதுகுளத்தூர் பகுதிக்கு வரப்பிரசாதமாக கிடைத்திருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா மலேசியா பாண்டியன் அவர்களே, என்னுடைய ஆசிரியரும் இப்பகுதியினுடைய அரசியல் முன்னோடியாகவும் விளங்குகின்ற மரியாதைக்குரிய காயாம்பு ஆசிரியர் கொரோனா டாக்டர் அவருக்கு பேரு என்ன? சோம்பேறி வாத்தியார்னா வகுப்புக்கு போகாத வாத்தியார்னு அர்த்தம். ஆனா கொரோனா டாக்டர் ஏன் பேர் வந்துச்சுன்னா, இந்த உலகமே பயப்பட கொரோனாக்கு கூட பயப்படாம இந்த பகுதி மக்களுக்கு சிகிச்சை பண்ண டாக்டர், அதெல்லாம் இந்த மண்ணோட அந்த பெருமை. அப்படிப்பட்ட டாக்டர் காயம்பு சார் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களே, தம்பி ஜெயராம எல்லாத்தையும் சொன்னாரு, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லாம விட்டாரு. அவர் யார் பையன்னு உங்ககிட்ட சொல்லல. அவர் மறந்தா அது மன்னிக்கப்படும். அவங்க அப்பா பேரை நான் சொல்லலைன்னா எனக்கு விமோசனமே கிடையாது. ஏன்னா நான் இப்படி இடத்துல நின்றுகிட்டு இருக்கேன்னா அதுக்கு வணக்கத்திற்குரிய மலைச்சாமி ஆசிரியர் அவர் தான் முழு முதல் காரணம். அந்த நல்ல ஆசிரியரின் அன்பு மகன் இவர். நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஊர்ல இருக்கிற பிள்ளைகளை பூரா தான் பிள்ளையா நினைச்சு மலைச்சாமி சாரு பிரம்ப கையில எடுத்ததுனால அவர் பிள்ளை ஜேடியா ஜாயின் பண்ணி இன்னைக்கு டைரக்டரா போய் உட்கார்ந்துருக்கு. காயம்பு சாரி எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தார், அடுத்த வீட்டுல. என்னைய தவிர எல்லாருமே அவரை மாமான்னு தான் கூப்பிடுவாங்க எங்க வீட்டுல. நான் மட்டும்தான் எனக்கு ஆசிரியரா இருக்கிறதுனால சார்னு கூப்பிடுவேன். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு ஒரு விளையாட்டு கூட வராது, ஆனா எல்லா சர்டிபிகேட்டும் எனக்கு இருக்கு. அவர் மாட்டி விட்டேன்னு நினைக்காதீங்க. என்ன அந்த சப்ஸ்டிட்யூட்னு ஒரு ரெண்டு பேரை மூணு பேரை கூட்டிட்டு போகலாம் கூட. அப்ப அவர் சொல்றத கேட்கறதுக்கு ஒரு பயம் வேணும். அதுக்கு என்னையும் சப்ஸ்டிட்யூட்னு பேர் எழுதி கூட கூட்டிட்டு போவாரு. சர்டிபிகேட்ல சப்ஸ்டிட்யூட்லாம் எழுத மாட்டாங்க. என் பையன்லாம் ஆச்சரியப்படுறேன், நீ எவ்வளவு பெரிய பிளேயரை நம்ப முடியல அவனுக்கு. நான் அந்த சர்டிபிகேட்டை காமிச்சிட்டு இருக்கிறேன். அப்படி எனக்கு சர்டிபிகேட்டை வாங்கி கொடுத்தவர். நான் ஒரு ஆசிரியராக எப்படிலாம் இருக்கலாம், இருக்கணும்னு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை ஏற்படுத்தினவர் இந்த மண்ணில் பிறந்த மரியாதைக்குரிய சக்கரபாணி ஆசிரியர். மாரியூர் பக்கத்தில் பணக்கோணம் பக்கத்தில் நாங்கள் போயிட்டோம்னா முதுகுளத்தூர்னு சொன்னால் அவங்க கேட்குற முதல் வார்த்தை சக்கர வாத்தியார், சக்கரபாணி வாத்தியார் தெரியுமான்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்களை ஈன்றெடுத்த மண் இந்த இளஞ்சம்பூர் மண். இவங்க எல்லாத்தையும் தாண்டி முதுகுளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒரு காலத்தில் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டிக்கு நிகராக இருந்தது. நாங்கெல்லாம் வேலைக்கு போய் நாசமா போயிட்டா அது வேற விஷயம். அப்படி அந்த பள்ளிக்கூடத்துக்கு பெயரை ஏற்படுத்தி கொடுத்தவர் இந்த ஊர்ல பொன்னெடுத்த பெருமையினால மரியாதைக்குரிய ஐயா சிவசாமி தேவர். அப்படி சிவசாமி தேவர்னு சொன்னா இந்த பகுதியே கலங்க, அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர். என்ன ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, எங்க சிலம்பு வாத்தியார் உட்கார்ந்து இருந்தார், இளஞ்சமூர்காரரு சிலம்பு சொல்லித்தர. நாங்க டாக்டர்லாம் அவர்கிட்ட படித்தோம். நாங்கெல்லாம் அவரை தொட்டு கும்பிட்டு தான் ஆரம்பிப்போம். வெளியேறி போகும்போது தொட்டு கும்பிடுவோம். சிலம்பு வாத்தியாரா தொட்டு கும்பிடுறா, டான்ஸ் சொல்லி கொடுக்குற வாத்தியாரா தொட்டு கும்பிடுறா, ஆனா பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரா கல்லெடுத்து எறிகிறேன். இந்த வாத்தியாரை செஞ்ச பாவம் அது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட ஆசிரியர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பெருமையோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி கார்த்திகேயன் இந்த ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டார். அப்புறம் நூல் நிலையம், எனக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது நூல் நிலையம்னு கட்டு எழுத சொன்னாங்க. எல்லாரும் எழுதுனாங்க, நானும் எல்லாருக்கும் முன்னாடி எழுதி கொண்டு போய் காமிச்சேன். வாத்தியார் அப்ப தமிழையா ரெண்டு கையை நீட்ட சொல்லி இந்த முட்டிய பேத்துட்டார். ஏன்னா எல்லாரும் எழுதி கொடுத்தாங்க, நம்ம எழுதி கொடுத்தோம், நம்மளை மட்டும் அடிக்கிறாரு. ஏன்னா நான் என்ன எழுதி கொடுத்துருந்தேன் தெரியுமா?
நூல் நிலையம் இங்கே கலர் கலராக நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இதிலிருந்து தான் துணிகள் நெய்யப்படுகிறது வாத்தியார் உதைக்காம என்ன செய்வார் இப்ப லைப்ரரினா என்னன்னே தெரியாம இருந்த என்னை நூல் நிலையத்திற்கு கையை பிடித்து அழைத்து சென்று புத்தகங்களை படிக்க வைத்தவர் இந்த மண்ணில பிறந்த என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் திருவரங்கம் பள்ளியிலே ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் இந்த ராமகிருஷ்ணங்கிற ஒரு வாத்தியார நிறைய பேர் இன்னும் சரியா புரிஞ்சுக்கல இந்த வெளியூர்ல இருந்து ஆளுங்க யாருமே தேவையில்லை உங்களுக்கு அவ்வளவு அற்புதமான விஷயங்களை சொல்லக்கூடிய ஆற்றல் அந்த ராமகிருஷ்ணன் கிட்ட இருக்கு ஆனா நிறைகுடமாக எதையுமே தெரியாதது மாதிரி இருப்பார் அந்த என்னை நூல் நிலையத்திற்கு கைப்பிடித்து அழைத்து சென்று எந்த எந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று எனக்கு வழிகாட்டியவர் அன்பிற்குரிய அண்ணன் ராமகிருஷ்ணன் அப்ப நான் அந்த மண்ணுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இன்னொரு விதத்துல ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னுடைய மனைவி இந்த மண்ணு வாரிசு இந்த ஊர்ல பிறந்த வாரிசு தான் என்னுடைய துணைவியார் நேர நேரத்துக்கு சோறு போடுறாங்க அப்பப்ப திட்டினாலும் அப்படி எனக்கு நன்றி கடன் நிறைய இருக்கு இந்த ட்ரிபிள் இ தம்பிகளை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இதுவரைக்கும் கபடி போட்டி வைக்க போறோம் ஃபுட்பால் விளையாட்டு வைக்க போறோம் கிரிக்கெட் வைக்க போறோம்னு ஊர் ஊராக அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில முதன் முதலாக கையெடுத்து கும்பிடும் வகையில நூல் நிலையம் திறக்க போறோம் அது மிக சிறப்பா அமையணும்னு சொல்லி அந்த பணியை கையில் எடுத்த அந்த அன்பு தம்பிகள் என்னை விட வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் கூட அவருடைய பாதங்களை தொட்டு வணங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என அந்த தம்பி தான் நினைக்கிறேன் என்கிட்ட சொன்னவரு மாஸ்க் போட்டிருக்கிறதுனால எனக்கு அடையாளம் தெரியல அவர் வந்தார் கூட தம்பி உங்க ஊர்ல தான் நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்களே ஏன்னா என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க அது எனக்கு இந்த திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு இன்னைக்கு இவ்வளவு உயரமா இல்ல 11வது படிக்கும் போதே இவ்வளவு உயரமா இருந்தார் அதுக்கப்புறம் வளரல அதுக்கு என்ன காரணம் தெரியல மொத்தமா அப்பவே வளர்ந்துட்டார் இந்த திருநாவுக்கரசு அவருடைய அனுமதியோடு சொல்கிறேன் நான் கை நீட்டு அடித்திருக்கிறேன் தலையை குனிந்து கொண்டு செல்லிருக்கிறாரே தவிர என்னை நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை அதனால் தான் இன்று அவர் தலை நிமிர்ந்து நிற்கிறார் அப்படிப்பட்ட நிறைய மாணவர்கள் எவ்வளவு மோசமான நிலையில இருந்தா கூட என்னை பார்த்த உடனே அப்படி ஒதுங்கி போயிருவாங்க புரிஞ்சுக்கோங்க மோசமான நிலைன்னா என்னன்னு அது வேதனைக்குரிய விஷயமா தான் இருக்கு நான் சொல்ல முடியல இந்த தம்பி சொன்னது நான் சொன்னேன் தம்பி உங்க ஊர்ல நிறைய வேலைக்கு போய் இருக்காங்களே அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவர் சொன்ன வார்த்தை ஜெயராமன் சொன்னது சார் போலீஸ்லயும் மிலிட்டரியிலையும் எங்க ஊர் ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க சார் இந்த குரூப் ஒன் குரூப் டூ மாதிரி சர்வீஸ்ல நிறைய பேர் இல்ல இங்க இருக்கிற நிறைய மாணவ செல்வங்களை அந்த நிலைக்கு அழைத்து செல்வதற்காகத்தான் இந்த ட்ரிபிள் இ என்பது இந்த நூல் நிலையத்தை தொடங்கி இருக்கிறது என்கின்ற அந்த லட்சியம் ஏன்னா எனக்கு என்ன பேசுறது சாதாரணமா நினைச்சிட்டு வந்தேன் ஆனா பெரிய குழப்பத்துல வந்தேன் முன்னாடி கேட்கறது யாருமே எனக்கு தெரியாது உட்கார்ந்து எதுவும் தயார் பண்ண முடியல இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் என்னை தயாரிக்கிறதுக்கான வழி கொஞ்ச நேரம் அங்க சுத்தி இங்க சுத்தி வந்துட்டா உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிடலாம் அந்த தங்கச்சி நினைக்குது தயாரிக்கிறதே இவ்வளவு நேரம்னா நீ எவ்வளவு நேரம்டா பேசுவ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு நான் வந்து சார்ட்ட படிச்சேன் மலைச்சாமி சார்ட்ட படிச்சேன் அதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா போயிட்டேன் பெருமைக்குரிய விஷயம் தானே இந்த மாணவர் உட்கார்ந்துருக்காரு நீங்க என்ன தானே படிச்சீங்க ஆமான்னு சொல்லுங்க நம்ப மாட்டேங்க உங்கள்ட்ட படிச்சு வக்கீலெல்லாம் போயிடுறாங்களான்னு சொன்ன அவர்தான் என்னுடைய அன்பிற்குரிய மாணவர் இப்ப நான் படிச்ச பள்ளிக்கூடத்திலேயே வேலைக்கு வந்துட்டேன் டிஎஸ்பி சார் வகுப்புல சொன்னேன் சார் தம்பி நான் இந்த பள்ளிக்கூடத்துல தாண்டா படிச்சேன் இங்கேயே வேலைக்கு வந்துட்டேன்றான்னு சொன்னேன் என் முன்னாடி உட்கார்ந்துருந்த ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசினாங்க சரி நான் கூர்ந்து கவனிச்சேன் எனக்கு ஒட்டு கேட்கிற புத்தி ரொம்ப சரி நம்மளை பத்தியும் பேசுறாங்கன்னு லேசா காது கொடுத்து கேட்டேன் ஒருத்தன் சொல்றேன் நான் முதல்லயே சொன்னே கேட்டியாடான்னு ஒருத்தன் நான் நினைச்சேன் நம்ம படிச்சதும் வேலைக்கு வந்ததும் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு போல் இருக்கு இவன் முதல்லயே சொல்லியிருக்கான் அவனை கவனிக்கிறேன் பக்கத்துல இருந்தவனுக்கு புரியல என்னடா சொன்னேன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னா போடா முட்டா போல இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சா வேற எங்கேயும் வேலை கிடைக்காதுறாங்க நான் பெருமையாக நினைத்து சொன்ன விஷயத்தை கூட
நம்ம எடுத்துக்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த நான் சொல்றேன், டாக்டர் ஆரம்பிக்கும் போது அழகா அக்கினி குஞ்சொன்று கண்டேன்னு ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த பாரதியினுடைய பாடல் வரிகள் எனக்கு வேற வரி ஞாபகத்திற்கு வந்தது. பள்ளி தளம் அனைத்தும் கோவில் செய்வோம் அப்படின்னு சொல்லுவார். அது இன்று நினைவாவது போல கோவிலுக்கு அருகிலேயே ஒரு கோவிலாக இந்த நூலகம் இங்கே அமைந்திருக்கிறது. ஒரு சர்ச் கட்டினாங்கன்னா ஒரு கிறிஸ்தவ சகோதரன் சந்தோஷப்படுவார். ஒரு மசூதி கட்டினால் ஒரு இஸ்லாமிய சகோதரன் சந்தோஷப்படுவார். ஒரு அம்மன் ஆலயத்தை அமைத்தால் ஒரு இந்து சகோதரன் சந்தோஷப்படுவான். ஆனால் ஒரு நூல் நிலையத்தை அமைத்தால் இந்த சமுதாயமே சந்தோஷப்படும். அப்படிப்பட்ட பெருமைக்குரியது இந்த நூல் நிலையம். ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகின்ற ஆற்றல் பெற்றோரை விட இந்த நூல் நிலையத்திற்கு அதிகம் என்பதை நான் அனுபவ ரீதியாக அறிந்தவர். இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு தெரியுமா? நான் என் வகுப்புல படிக்கிற பையன்கிட்ட கேட்டேன், தம்பி இந்த உலகத்திலே உனக்கு யாரடா ரொம்ப பிடிக்கும்னு கேட்டேன். அவன் அப்படியே நெத்தியில கையை வச்சுக்கிட்டு யோசிச்சான். நான் உனக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தேன், உங்க அப்பா அம்மா பிடிக்குமாடான்னு கேட்டேன். அவங்களை பத்தி என்கிட்ட பேசாதேன்னா. சரி, அப்பா அம்மா எங்கேயோ இருக்கிறதுனால அவன் பிடிக்காதுன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு வாத்தியார் டீச்சர் பிடிக்குமாடான்னு. சார், அப்புறம் உங்களை வாத்தியார்னு கூட பார்க்க மாட்டேன்னா. என் அப்பா அம்மா பிடிக்காது, வாத்தியார் பிடிக்காது, அண்ணன் தம்பி பிடிக்குமாடான்னு. எனக்கு அண்ணன் தம்பிலாம் கிடையாதுன்னா. அப்ப யாரை தாண்டா பிடிக்கும்னு கேட்டேன். அவன் யோசிச்சுட்டு சொன்னா, டவுன் பஸ் கண்டக்டரை தான் எனக்கு பிடிக்கும்னு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன, அப்பா அம்மா பிடிக்காது, வாத்தியார் டீச்சர் பிடிக்காது, அண்ணன் தம்பி பிடிக்காது, டவுன் பஸ் கண்டக்டரை ஏண்டா பிடிக்கும்னு கேட்டா, சார் நான் எப்ப வீட்டுக்கு போனாலும் எங்க அப்பாவும் அம்மாவும் என்னை பார்த்து கேட்கிற முதல் வார்த்தை, பரீட்சையில் ஒன்று எழுதலையில ஒழுங்கா, நீ உருப்பிட மாட்ட, நீ விலக மாட்ட, இப்படியே கேட்பாங்க சார். வாத்தியார் டீச்சர் பரீட்சை பேப்பரை கையில் எடுத்த உடனே, நீ எப்பவுமே பாஸ் ஆக மாட்டடான்னு என்னை திட்டுவாங்க சார். இந்த டவுன் பஸ் கண்டக்டர் ஒருத்தர் தான் சார், நான் காலை மேலே வச்ச உடனே கேட்பாரு, தம்பி நீ பாஸான்னு கேட்பார். அவர் கேட்கறது பஸ் பாஸ். இவனுக்கு ஒரு ஆறுதல் என்னன்னா, இந்த உலகத்திலே நம்மளை பாசான்னு கேட்கிற ஒரே மனுஷே இவன் தான் அப்படின்னு. இந்த உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால், ஒரு அன்பான அரவணைப்பான ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கு. நான் ஒரு பையனை பார்த்து கேட்டேன், எல்லாரும் காத்திருக்கிறாங்க அதனால நான் நிறைவா முடிச்சுக்கிறேன், இன்னும் ஒரு நாளைக்கு பாத்துக்கலாம் பேசுறது, உன்னை திரும்பி கூப்பிட்டா தானே பேசுறேன் அப்படின்னு தங்கச்சி. இப்போ எவன் கூப்பிடறான்னு பாத்துக்கிறேன் இரு அப்படின்னு நான் நினைக்கிறது தெரியும். ஒரு அம்மாட்ட கேட்டேன், ஏமா உங்க பிள்ளைய நீங்க வளர்க்குறீங்க, உங்க வீட்டுக்காரர் வளர்க்குறாரு, ரெண்டு பேர்ல யார் நல்லா வளர்க்குறீங்கன்னு கேட்டேன். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, இளஞ்சூருக்காரவங்க அந்த உட்காந்துருக்காங்க, மாஸ்க் போட்டே உட்காந்துருக்காங்க, நான் ஒரு குழு கொடுக்குறேன், விடாதீங்க, நாலு பேர்ல யாரு சடையை பிடிச்சிருங்க அப்புறம் பார்த்து. அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரர் தாங்க தம்பி நல்லா வளர்க்குறாங்கன்னு. இல்லையம்மா, உலகத்துல தாய் தானே பாசமா வளர்ப்பாங்க, அப்பாக்கெல்லாம் அவர் பாசமா வளர்க்க மாட்டாங்களே அப்படின்னதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நாங்க கோயிலுக்கெல்லாம் போகும்போது என் மகனை நான் இடுப்புல தூக்கி வச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு போவேன். நான் எதுக்காக இடுப்புல தூக்கி வச்சிருக்கிறேன்னா, என் மகனை பார்த்து சொல்லுவேன், தம்பி என் கண்ணுல தெரிகிற சாமி உன் கண்ணுல தெரியட்டும், அந்த சாமியை பார்த்துக்கடான்னு ஊர்வலம் போற சாமியை காமிப்பேன். ஆனா என் வீட்டுக்காரர் என்ன செய்வார் தெரியுமா, என் மகனை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு, மகனே நான் என் கண்ணுக்கு தெரியாத சாமியை கூட நீ பார்த்து சந்தோஷப்படுன்னு தோல்ல தூக்கி வச்சு சாமியை காட்டுவாங்க. இப்படி ஒரு அம்மா இவ்வளவு பக்குவமா பேசுறாங்களே நினைச்சுக்கிட்டு அவங்க பையனை கூப்பிட்டு, இங்க வாடா தம்பி, உங்க அப்பா உன்னைய தோல்ல தூக்கி வச்சு கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாராமே, நீ உங்க அப்பாவை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். அந்த பையன் சொன்னா, நான் பெரிய பைத்தியக்காரனா இருந்திருக்கேன் சார், நான் கேட்ட கேள்வி என்ன, நீ சொல்ற பதில் என்னடா, உங்க அப்பா உன்னைய தோல்ல தூக்கி வச்சு கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் சாமியை காட்டினாராம, உங்க அப்பாவை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டதுக்கு அந்த தம்பி மறுபடி சொன்னான், சார் நான் பெரிய பைத்தியக்காரனா இருந்திருக்கேன் சார், சாமி தோல் மேலேயே உட்கார்ந்துகிட்டு நான் எங்கேயோ சாமியை தேடி இருக்கேன் சார், எங்க அப்பந்தான் என் சாமின்னு
நான் அப்பனாகும் போதுதான் சார் எனக்கு தெரியுது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தந்தையும் தாயும் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல வழியை காட்டக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். அவர்களை விட கூடுதலாக இந்த நூல் நிலையம் அந்த மாணவ செல்வங்களை நல்ல வழிக்கு அழைத்து செல்லும். நீங்களும் போய் அந்த புத்தகம் படிக்கலாம். விவசாய நேரம் மழை பெஞ்சிருக்கு. ஒரு பெரிய வேதனை என்னன்னு கேட்டா மாப்பிள்ள இந்த முருகன் இருக்கார்ல பழனி மலையில என்ன ட்ரெஸ்ல இருப்பார் கோவணம் கட்டியிருப்பார் மாப்பிள்ள அந்த அதை உருவிட்டார் கோவணத்தை உருவிட்டார். கோவணத்தோட இருந்தாலும் கூட தைரியமா மலை மேல நின்று காட்சி தரக்கூடிய ஆற்றல் முருகனுக்கு மாதிரி இந்த விவசாயிகளுக்கு மட்டும்தான் கோவணத்தோடு கம்பீரமாக நடக்கின்ற ஆற்றல் இருக்கு. அதனால்தான் விவசாயியை இறைவனுக்கு சமமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டா முளைக்கொட்டு போடுவாங்க, குதிரை எடுப்பு வைப்பாங்க. எதுக்கு? நல்லா மழை பெய்யணும், விளையணும்னு. இப்ப வேதனை என்னன்னா முக்காவாசி குடும்பம் விளையப்படாது, இன்சூரன்ஸ் வரணும்னு சாமி சொல்றாங்க. நான் சொல்றது உண்மை. நான் ஒரு விவசாயி. நீ எதுக்குடா சாமி கும்பிடுறேன்னு கேட்கப்படாது. உழைப்பதற்கு தயங்குகின்ற சூழ்நிலையை நம்மை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அரசியல் பேச முடியாது. கயாம்பு சார் பேசலாம், மற்றவங்க எல்லாம் பேசலாம், வக்கீல்கள் பேசலாம், எப்படியாவது தப்பிச்சிருவாங்க. சிவா எல்லாம் பேசிட்டு நான் அட்வொகேட் ஐடி கார்டை காமிச்சிட்டு போயிட்டு இருக்கலாம். நாங்க பேச முடியாது. நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் என்ன மாதிரி ஒரு ஆள் போனேன். அங்கே வாசல்ல நின்று ஒரு கருப்பு நாய், கருப்பு நாயின்னு அந்த பையன் என்னை பார்த்துருக்கேன். இது ஒரு கருப்பு நாய் யாருக்குமோ அப்படின்னு. அந்த நாய் அவனை பார்த்து அப்படியே முறைக்குது. இவன் ஒன்றும் செய்யலை, அப்படியே நின்னான். மெதுவாக அந்த கம்பி மேலே ஏறினான். அப்போவும் அந்த நாய் முறைச்சி பார்த்துச்சு, ஒன்றும் செய்யலை. கம்பியை தாண்டி சுவர் மேலே ஏறினான். அந்த நாய் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, குதிச்சான். அப்போ அந்த நாய் ஒன்றும் செய்யலை. ஆக அந்த நாய் இவ்வளவு வரைக்கும் சும்மா இருக்குன்னு நினைச்சு ஒரு சின்ன பிஸ்கட்டை தூக்கி போட்டான். பாஞ்சு அவனை கடிச்சிருச்சு. கட்டு போட்டுட்டு அந்த நாய்கிட்ட மொழி பேச தெரிஞ்ச ஒரு ஆளை, மாப்பிள்ள மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு போய், இந்த நாய் நான் ஏனி இந்த வாசலை தொட்டேன் ஒன்றும் செய்யலை, ஏறி குதிச்சேன் ஒன்றும் செய்யலை, ஒரு பிஸ்கட்டை போட்டதுக்கு கடிச்சிருச்சே ஏன்னு கேட்டது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த நாய் சொல்லிச்சு, இவன் கம்பியை தொட்டான் எதுக்கோ வந்திருக்கான்னு நினைச்சேன், வேலியை தாண்டினா எதுக்கோ வந்திருக்கான்னு நினைச்சேன், குதிச்சான் என்ன எதையோ எதுக்கோ வந்திருக்கான்னு நினைச்சேன், எனக்கு ஒரு பிஸ்கட் போட்ட உடனேதான் தெரிஞ்சிச்சு இவன் ஏற எதையோ கொள்ளையடிக்க வந்திருக்கான்னு. இந்த நாய்க்கு தெரிகிறது, ஓசியாக யாராவது ஏதாவது கொடுத்தால் நம்மை கொள்ளையடிப்பதற்காகத்தான் தருகிறார்கள் என்பது நம்ம மக்களுக்கு புரியவில்லை. எனவே இலவசங்களை ஒதுக்குங்கள், உழைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு உணவிடுங்கள், உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள், உங்கள் குழந்தைகளை நூல் நிலையத்திற்கு அனுப்புங்கள் என்று சொல்லி எல்லாருமே புத்தகம் வாங்கிட்டு வந்தாங்க. நான் வாங்கணும்னு நினைச்சேன், என்ன புத்தகம் வாங்குறதுன்னு தெரியல. நான் நூல் நிலையத்தை ஒரு பார்வையிட்டு விட்டு எந்த புத்தகம் இல்லையோ, சிவா என்ன புத்தகம் வேண்டும் என்று கேட்கிறாரோ, திருநாவுக்கரசு என்ன புத்தகங்கள் வேண்டும் என்று கேட்கிறாரோ, அந்த புத்தகங்களை வாங்கி தருவதற்கு உங்க எல்லாரும் முன்னாடி உறுதி கூறி இந்த வாய்ப்பு அளித்தமைக்கும் வாய்ப்பு தந்தமைக்கும் நன்றி கூறி இந்த ட்ரிபிள்இ செல்வங்கள் நிறைவான செல்வத்தையும் நிலையற்ற புகழையும் பெற்று தங்கள் குடும்பத்தார் உற்றார் உறவினரோடு நீடூடி காலம் வாழ வேண்டும். ஏனென்றால் தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பவர்களை கடவுளாக இந்த உலகம் மதிக்கிறது. ஆனால் இவர்கள் தான் பெறாத இன்பத்தை கூட இந்த இளங்கமூர் கிராமம் பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு செயலாற்றுகிறார்கள். இவர்கள் இறைவனுக்கும் அதிகமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி ட்ரிபிள்இ என்பதை இன்னொரு இ சேர்த்துக்கோங்க, அது அந்த இறைவன் என்கின்ற வார்த்தைக்கான பொருள் என்பதை சொல்லி வாய்ப்பிற்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி கூடுதல் நேரம் எடுத்திருந்தால் மன்னியுங்கள் என்று சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு